இந்த புதிய கல்விக் கொள்கை பற்றிய அந்த 484 பக்கம் கொண்ட அந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கையின் அடிப்படையில் வந்தது இந்த கல்வியை தேடி என்கின்ற புத்தகம். ஆங்கிலத்திலே வந்தது வந்து இன் சர்ச் ஆஃப் எஜுகேஷன் நேஷனலிஸ்டிக் எஜுகேஷன் வர்சஸ் சொசைட்டி ட்ரிவன் எஜுகேஷன். போன ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு ஆண்டுக்கு முன்னால் இது வெளியிடப்பட்டது. இப்போது ஓராண்டு கழித்து இப்போது நம்முடைய மத்திய மந்திரி சபை இதை இந்த இதை கல்வி இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்று கொண்டதன் பின்னால் அதனுடைய தமிழாக்கம் வருகிறது. அந்த 400 ஜவஹர் நேசன் அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கூறுவார் என்று நினைக்கிறேன். என்னை நான் நினைக்கிறேன் அந்த 484 பக்கத்தை ஏற்றுக்கொண்டார் மத்திய மந்திரி சபை. அதனுடைய சாராம்சம்தான் இந்த புதிய கல்விக் கொள்கை 2020 என்று நான் கருதுகிறேன். அதை அவர் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது எந்த கமிட்டியுடைய அறிக்கை இருந்தாலும் கேபினட்டோட முடிவு எடுத்து இறுதியா அவர் முத்தேறு வடிவத்துல வரும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் கேபினட்டோட முடிவு. இதை கேபினட் ஏற்றுக்கொள்கிறது இந்த கல்விக் கொள்கையை. இதுக்கு முன்னாடி பேசின அவர் நூலை வெளியிட்ட நண்பர் அவர் சொன்னத மாதிரி இந்த நேரத்துல COVID-19 நேரத்துல இதை வந்து இவர்கள் ஏன் அவசர அவசரமாக எந்த விவாதமும் இன்றி இது ஒரு முக்கியமான ஒரு கல்வி என்பது இந்த நாட்டுக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். இங்க இருக்கக்கூடிய 138-140 கோடி மக்கள் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்த பாராளுமன்றத்தில் விவாதமின்றி கல்வி பொதுப்பட்டியலில் இருப்பதால் மாநில அரசினுடைய விவாதமின்றி இந்த வேகமாக இவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்று கேட்டா இன்று பத்திரிகையில பார்த்திருப்பீங்க. தலைமை நீதிபதி லோதா அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நேரத்துல ஏன் கண்டெம்ட் வழக்கை இப்போது விசாரிக்கிறீர்கள், இப்போது என்ன அவசரம். அது கூட இல்ல 2009 வழக்கு இப்ப விசாரிக்கிறாங்க. அது கூட இந்த வெப் இந்த ஜூம்ல இல்ல, இந்த ஜூம் மாதிரியான இது இல்ல, வாட்ஸ்அப் கால்ல விசாரிக்கிறாங்க. ஏன்னா மீதி யாருக்கும் கேட்காது. இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழல் இருக்கு பாருங்க. தலை அங்க உச்ச நீதிமன்றம் முதல் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பும் இந்த COVID-19 வந்து மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் இல்லாமல் இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து இப்ப வந்திருக்கு. இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய இது என்னன்னா நான் நினைக்கிறேன் நீங்க ரெகனேஷன் அவர்கள் வந்து தெளிவுபடுத்தணும். நான் இது ஒரு மூன்றாவது கல்விக் கொள்கையாக பார்க்கிறேன். முதலில் வந்து கோத்தாரி கல்வி கமிஷன் அதற்கு அமைத்த அதனுடைய கொள்கை 1968 அது வந்து என்னுடைய என்னை பொறுத்தவரை அதை நான் பரிந்துரை என்றுதான் சொல்ல முடியும். மாநிலங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மத்திய அரசு என்ன சொன்னாலும் மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி தான் இப்போ நான் சொல்லணும் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு அவர் முன்னாடி குறிப்பிட்டது மாதிரி ராம் அவர்கள் குறிப்பிட்டது போல நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல மிகப்பெரிய மாற்றம் அவசர நிலை காலத்தில் நடந்தது. அதாவது நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் அம்பேத்கர் தலைமையில் அந்த உருவான அந்த அரசமைப்பு சட்டத்துல 26-1-1950 இருந்து அமலுக்கு வரக்கூடிய அந்த அரசியல் சட்டத்துல கல்வி வந்து மாநில பட்டியல் இருக்கு. 3 விதமான அதிகார பகிர்வு இருக்கிறது. முதல் பட்டியல் மத்திய அரசுக்கான பட்டியல், அது அந்த முதல் பட்டியல் இருக்கக்கூடிய பொருள் சம்பந்தமாக மத்திய அரசு அது வந்து அவங்க சட்டம் ஏற்றலாம். அது அந்த அதுக்குள்ளார மாநில அரசு சட்டம் ஏற்றுவதற்கு அதிகாரம் இல்லை. அதே மாதிரி 2வது லிஸ்ட் என்கிற லிஸ்ட் 2 அப்படின்றது 7வது அட்டவணை 7வது அட்டவணையில் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 வந்து மாநில அரசு சட்டம் ஏற்றுவது சம்பந்தமான பட்டியல். அந்த பட்டியலில் அது வந்து சீரியல் நம்பர் 11 இருந்தது கல்வி என்பது. ஆனால் அது அதுக்கடுத்து 3வது வந்து பொதுப்பட்டியல் கன்கரன் லிஸ்ட் என்கிற ஒத்திசைவு பட்டியல் என்கிறார்கள் தமிழகத்தில். பொதுப்பட்டியல் என்கிறார்கள் கன்கரன் லிஸ்ட் என்கிற லிஸ்ட் 3 இருக்கிறது. அந்த லிஸ்ட் 3 அதுல வந்து அதுல வந்து இப்போ எமர்ஜென்சி நேரத்துல மாநிலத்துக்கு மாநிலம் மட்டுமே சட்டம் ஏற்றக்கூடியது, மத்திய அரசுக்கு இதில் தலையிடுவதற்கு கொஞ்சம் கூட உரிமை இல்லை என்ற நிலை இருந்ததை மாற்றி அவர்கள் கன்கரன் லிஸ்ட் கொண்டு போறாங்க. கன்கரன் லிஸ்ட் கொண்டு போவதன் மூலமாக இவர்கள் கல்வியில் வந்து முழு அளவில் இவர்கள் தலையிட முடியும். மத்திய அரசு கல்வியிலே முழுவதுமாக அதனால்தான் இப்ப சொல்றாங்க ஹியூமன் ரிசோர்சஸ் இல்லாம கல்வி இலக்கா இப்ப நேராக கொண்டு வரேன்னு சொல்ல போறாங்க. எனவே இந்த பெரும் மாற்றத்தை செய்தது வந்து அவசர கால நிலையிலே 42வது அரசு அமைப்பு சட்டத்திற்கு ஏற்பட்ட திருத்தம் மூலமாக 1976 நடந்த அந்த திருத்தம். அப்போது வந்த ஜனதா கட்சி அந்த திருத்தத்தில் இருக்கக்கூடிய பல அம்சங்களை நீக்கினாலும் எந்தெந்த அம்சங்கள் மத்திய அரசுக்கு கூடுதல் அதிகாரம் தருகிறதோ அதை வைத்துக் கொண்டார்கள். அதுதான் நான் பார்க்கிறேன்.
அதனாலதான் காங்கிரஸுக்கும் ஜனதாவுக்கும் அந்த விதத்துல எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் இது கல்வி மட்டும் அல்லாமல் இன்னும் பல்வேறு இது மாதிரியான அதிகார குவியலை வைத்துக் கொண்டார்கள். அதுக்குள்ள இப்ப விவாதத்துக்கான நேரம் இல்லை, மீறி அதையும் வைத்துக் கொள்கிறார். அப்ப கல்வி வந்து அவங்க அதை வைத்துக் கொள்வதன் விளைவாகத்தான் காங்கிரஸ் ராஜீவ்காந்தி காலத்திலே வந்த இரண்டாவது கல்வி கொள்கை, கல்வி சம்பந்தமான கொள்கை இருக்கிறது, அதுவும் எல்லாரையும் கட்டுப்படுத்தும். அந்த 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 ரெண்டா அந்த கல்விக் கொள்கை ஏனென்றால் அப்போது அது சம்பந்தமாகத்தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து கல்வியிலே மத்திய அரசினுடைய தலையீடு கூடுதலாகிறது. அந்த கல்விக் கொள்கையினுடைய நீட்சியாகத்தான் இதை பார்க்கிறேன். அதை விட இது கூடுதலாக அதிகார குவியலை, அதாவது மத்திய அரசிடம் முழுக்க முழுக்க அதனுடைய அதிகார குவியலை கொண்டு போய் வைக்கிறது இப்போது. அது மட்டும் மூன்று விதமான அம்சங்களை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதுதான் இதை சொல்லியிருக்காரு திரு ஜவஹர்நேசன் அவர்கள். ஒன்று, அதிகார குவியல் முழுக்க முழுக்க மத்திய அரசிடம் அதிகார குவியலை, கல்வி சம்பந்தமான அதிகாரத்தை இனிமேல் மாநிலத்துக்கு பெருசா ஒண்ணுமே கிடையாது அப்படின்றது. எது என்ன கீழே, அதாவது எல்கேஜி இல்ல, எல் த்ரீ கேஜியில இருந்து இப்ப மூன்று வயதிலிருந்தே கல்வி, இதன்படி மூன்று வயதிலிருந்தே அதற்கான திட்டங்களை வகுக்கக்கூடிய அதிகாரத்தை மத்தியிலே கொண்டு போய் குவிக்கிறது உயர்கல்வி மட்டுமல்ல என்பது ஒன்று. அதாவது சென்ட்ரலைஸ்டு பவரை வந்து மீண்டும் மீண்டும் அதிகப்படுத்துவது. ஏற்கனவே ராஜீவ்காந்தி காலத்தோட கல்விக் கொள்கையிலும் இருந்தாலும் இன்னும் கூடுதலான அளவுக்கு இது குவிக்கிறது என்பது ஒன்று. இரண்டு, கல்வியை ஏற்கனவே வணிகமயம் ஆக்கியது. அதாவது எல்பிஜி என்கின்ற லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் என்ற கொள்கை, அதாவது 80-ன் இறுதியில் 1990-ல் இருந்து வந்த அந்த கொள்கை இருக்கிறதே, அது ஏற்கனவே கல்வியை, அதை பற்றி விரிவாக அவர்கள் பேசுகிறார்கள். WHO கேட்ஸ் அதனுடைய விளைவாக இப்ப கல்வி என்பது எப்படி வந்து இங்க வியாபாரமாக ஆயிடுது, இது ஒரு ஒரு கமாடிட்டி, இது ஒரு விற்பனைக்கான பொருள் என்று ஆனது, கமர்ஷியலைசேஷன் ஆனது. மூன்று, இங்க சொன்னாங்கள் அதை வந்து ஒற்றைத்தன்மையுடன் பார்ப்பது. இந்திய அதாவது வேத கால அல்லது அந்த வேதத்தை மட்டுமே சான்ஸ்கிரிட்டையும் ஆன்சியன்ட் கல்ச்சர் அப்படின்ற ஒற்றை கலாச்சாரத்தை, சான்ஸ்கிரிட்ல இருக்கக்கூடியதை மட்டுமே ஏற்றுக்கொள்ள, சான்ஸ்கிரிட்ல இருக்கக்கூடிய கலைகள் 64 அந்த கலைகள், அந்த பக்கம் அந்த 139 சொல்றாரு கலைகளா, இந்தியன் ஆன்சியன்ட் இந்தியன் ஆர்ட்ஸ், காதம்பரி, லலித் விஸ்தாரா சூத்ரா, யசோதரா ஜயமங்கலா, அதே மாதிரி சான்ஸ்கிரிட்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சியில் சாமி, அதுக்கப்புறம் ஹாரியப்பட்டா, இன்னும் காளிதாசா, இவர்களை மட்டுமே மையப்படுத்தி முழுக்க முழுக்க அந்த கொள்கையிலும் அப்போ இருக்கக்கூடிய 2020-லையும் சான்ஸ்கிரிட்டை வந்து ஒரு மையமாக வைத்து சொல்லக்கூடிய செய்தி இருக்கு பாருங்க. அதுதான் அதுல நம்ம ஆசிரியர் வந்து கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, இப்போ தமிழுக்கு என்ன மிகவும் தொன்மையான மொழியா, தொல்காப்பியம் இருக்கிறது, நேசன் அவர்கள் சொல்கிறார் திருக்குறள் இருக்கிறது, 2000 ஆண்டுக்கு முந்தைய திருக்குறள், சங்க இலக்கியங்கள் இருக்கிறது, அகநானூறு புறநானூறு இருக்கிறது, சமண பௌத்த இலக்கியங்கள் இருக்கிறது, இது போல ஒவ்வொரு மொழியிலும் தெலுங்கிலே, மலையாளத்திலே, கன்னடத்திலே, ஒவ்வொரு மொழி வங்காளத்திலே எல்லாம் இருக்கிறது. அதை பற்றி எல்லாம் சொல்லாமல் ஏன் சான்ஸ்கிரிட்டை மட்டும் சொல்கிறார்கள் என்கின்ற இந்த மூன்று விதமான இந்த கல்வி இருக்கிறதே, கல்வியை அவர் சொல்லுவதை பற்றி, கல்விக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆபத்தை பற்றி, மாநிலங்கள் என்பது ஒவ்வொரு என்ன கேட்டாத ஒவ்வொரு தேசிய இனங்கள் என்றாய் நான் பார்க்கிறேன். ஒரு இடத்துல அவர் சொல்றாரு நேஷன் ஆஃப் நேஷன்ஸ் சொல்றாரு, பல தேசங்கள் டைவர்ஸ். தமிழ் என்பது ஒரு ஒவ்வொரு தெலுங்கு ஒரு வேறு மொழி, மலையாளம் ஒரு மொழி, கன்னடம் ஒரு மொழி, ஒரியா ஒரு மொழி, குஜராத்தி ஒரு மொழி, ராஜஸ்தானமாக இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு தேசிய இனங்கள் அடங்கிய இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஒற்றை என்பதை மத்தியிலே கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மத்திய அரசுதான் தேசிய கல்விக் கொள்கையை வகுப்பது என்பதே தவறு. ஒவ்வொரு மாநிலமும் கல்விக் கொள்கையை வகுக்க வேண்டும் என்பதுதான் சரியாக இருக்க முடியும். ஆனால் இன்றைய அரசமைப்பு கோட்பாடு அதற்கு வழிவகுக்கவில்லை. ஏனென்றால் 76-லே எமர்ஜென்சி நேரத்துல அதை திருட்டுத்தனமாக என்ன கேட்டால் அயோக்கியத்தனமாக, ஏன்னா ஏன் அதை நான் அயோக்கியத்தனம் சொல்றேன்னா, ஆர்டிகல் 368 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பத்தி இருக்கு. அப்போ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 7th ஷெட்யூல்ல நடந்ததுன்னா, அதிகார பகிர்வுகள் நடந்ததுன்னா, அப்போ அந்த அதை வந்து குறைந்தபட்சம் பாதி ஸ்டேட்டினுடைய அப்ரூவலுக்கு போயிட்டு வரணும். அதெல்லாம் இப்ப ஏது எமர்ஜென்சியில ஏது, ஏன்னா எமர்ஜென்சியில ஸ்டேட்டோட லெஜிஸ்லேட்டிவ் பவரே சென்ட்ரல் எடுத்துக்கிறது. அதனால அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலத்துல
இப்ப இந்த திருத்தத்தை கொண்டு வந்து கல்வியை வந்து மத்திய அரசினுடைய எனக்கு கேட்ட கன்கரன்ட் லிஸ்ட் என்பதும் யூனியன் லிஸ்ட் என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதுதான் திரு ராம் அவர்கள் சுட்டி காட்டினார். ஏன்னா நம்ம ஒரு சட்டம் போடுறோம்னா இப்ப மருத்துவ கல்விக்கு நம்ம பிளஸ் டூ மார்க்ல தான் சேர்க்கை இல்ல இல்ல நீட்டு தான் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களுடைய சட்டம் தான் இருக்கும். அது கட்டதை அதை நம்ம நம்ம சட்டம் வேணும்னா நம்ம சட்டம் ஏற்றி அவங்களுக்கு அனுப்பணும். அது மத்திய அரசு ஒத்துக்கணும். இங்க ஒத்துக்கல 2017 போட்டது நீட்ல. எனவே இந்த விஷயங்களை தான் இந்த கல்விக் கொள்கையை பத்தி விரிவாக மிக ஆழமாக நான் சொல்ற இந்த மூன்று அம்சங்களை எப்படி கல்வி வியாபாரம் ஆகிவிட்டது, அதிக அளவில் எப்படி வியாபாரம் ஆகிவிட்டது என்பதும், இந்த ஒற்றை கலாச்சாரத்தை ஒற்றை பண்பாட்டு ஏன்சியன் ஏன்சியன் என்று போல சான்ஸ்கிரிட்டைசேஷனை பற்றி சான்ஸ்கிரிட்டை பற்றிய விதமாக ஒரு இந்துத்துவாவுடைய கருத்தாக்கத்தை எப்படி சொல்லியிருக்கிறது என்பதும், எப்படி மத்திய அளவில் அதிகார குவியலை இதை வச்சுட்டு போது மாநில அரசுக்கு எதுவுமே இல்லை என்பதை பற்றிய விவரங்கள் தான் கல்விக் கொள்கை இருக்கிறது. அப்படி இருக்கும் போது ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், இது ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்டதல்ல, இது மாணவர்கள் சம்பந்தப்பட்டதல்ல, என்னை வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி சம்பந்தப்பட்டதல்ல. என்னை கேட்டால் அனைவரின் பிரச்சனை. எந்த 138-140 கோடி மக்கள் ஒரு அரசியல் பிரச்சனை என்று நான் பார்க்கிறேன். எழுத்தாளர் பிரச்சனை அல்ல, எழுத்தாளர் சங்கத்தோட பிரச்சனை அல்ல. நான் எழுத்தாளர் சங்கத்துக்கு பிரச்சனை தான், தவறாக கொடுத்துக் கொள்ள வேண்டாம். ஆசிரியர் மாணவர்கள் மட்டுமல்ல, இது ஒரு அரசியல் பிரச்சனை என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் இப்போது மாநிலத்தின் உரிமை பறிபோகிறது. எஸ்சிஆர்டி தான் இங்க கரிக்குலத்தை, இந்த 3ஆம் கிளாஸுக்கு 4ஆம் கிளாஸுக்கு 5ஆம் கிளாஸுக்கு எல்லாம் கரிக்குலத்தை அதுதான் செட் பண்ணும், பாடத்திட்டத்தை அதுதான் எழுதும் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் எதுக்காக இங்க கல்வி இலாக்கா, எதுக்காக தமிழ்நாட்டுல கல்வி மந்திரி, எதற்காக இருக்கக்கூடிய ஒரு மந்திரி அப்படின்ற இந்த கேள்வி வந்து முக்கியமான. அதே மாதிரி நீ 3வதா பரீட்சை வைக்கணும், 5வதா பரீட்சை வைக்கணும், 8வதா பரீட்சை வைக்கணும் அப்படின்னு சொன்னா அப்புறம் எதுக்காக, அதனாலதான் ஏன் இது நடக்குது, இது ஏன் நடக்குதுன்னு சொல்றதுதான் அப்போ எமர்ஜென்சியில ஏற்பட்ட இந்த நிகழ்வினால் நடந்தது. அடுத்து அதை யாருமே யார் கொண்டு போவாங்க, யாரும் அகில இந்தியம் பேசுறதை யாருமே கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா மாநிலத்தின் உரிமை, காங்கிரசுக்கும் அது வசதி, அது பிஜேபிக்கும் வசதி, மீது யார் இருக்காங்க, இடதுசாரி கட்சிகள் சக்தி இல்லாமல் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை போன்றவர்கள் அதுல கொள்கை ரீதியாக அதை எதிர்த்தாலும் அவங்க பண்ண மாட்டாங்க. அதை வந்து அது வந்து இருமொழி கொள்கை என்று, அதனாலதான் மும்மொழி கொள்கை இருக்கு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹிந்தி கிட்டத்தட்ட சிபிஎஸ்சி ஸ்கூல்ல வந்ததுக்கான காரணம் அதனாலதான். 76க்கு முன்னாடி எங்க இருந்த சிபிஎஸ்சி ஸ்கூலு, ஸ்கூலே அவங்க நடத்தல. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்காக கேந்திரிய வித்யாலயா இந்த ஸ்பெஷல் ஸ்கூல் தான் நடத்தினாங்களே தவிர வேற பள்ளிக்கூடங்களே அவங்க நடத்தல. இதுக்கப்புறம் தான் கல்வி என்பது அவர்களுடைய மத்திய அரசு இந்த கட்டுப்பாட்டுக்கு வந்து தொட்டு இப்போது முழுக்க முழுக்க பள்ளிக்கல்வியில இருந்து எல்லா அதனாலதான் லாங்குவேஜ் இல்ல, ஸ்கூல்ல நீ 3 லாங்குவேஜ் சொல்லி தரணும். ஆனால் என்ன, இதை மறைமுகமாக இப்போ வந்து முதல்ல வந்து திணித்தார்கள். இப்போ பிரிப்புன்ற வார்த்தை எடுத்துக்கிட்டு நீ படிக்கிறதுக்கான ஏற்பாட்டை பண்றாங்க. 3 லாங்குவேஜ் படிக்கலாம், எந்த படிப்பு நீ நிச்சயமாக இங்க இருக்கக்கூடியவோ அதை படிக்கணும் அப்படின்றத திணிப்பதற்கான ஏற்கனவே ஆங்கிலம் ஒரு சுமை. என்னடா அந்நிய மொழி தான், நம்ம மொழி அல்ல, தமிழ் தான் இருக்க. எந்தெந்த மதத்தில் இருக்கும் மதத்தில் எஜுகேஷன் தான் உலகம் முழுவதும் சிறப்பானது என்று சொன்னாலும், அப்ப ஆங்கிலம் வந்து நமக்கு சரித்திரத்துல இடையில வந்த தொட்டு அது நமக்கு உயர்கள் இல்லை. இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதையும் நீக்கிட்டு முழுக்க முழுக்க மதத்தில் எஜுகேஷனுக்கு பதிலாக நீங்க ஒரு 3 மொழி படி அப்படி என்று சொல்வது, ஒரு அதோட சான்ஸ்கிரிட்டை திணிப்பது என்பதும் மிக இன்றைக்கு இந்த கல்விக் கொள்கையினுடைய மிக அடிப்படையான ஒரு நமது எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமாக இந்த ஆசிரியர் வந்து விவரமாக சொல்றாரு. இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பாக்கணும். கான்ஸ்டியூஷனுக்கு முன்னால ப்ராவின்ஸா இருந்தது. 1920 முதல் முதலாக இரட்டை ஆட்சி முறை வருது. வெள்ளக்காரங்க வந்து லோக்கல் கவர்மெண்ட் ஆட்சி தரதுக்கான முதல் முதல் தராப எலெக்ஷன்ஸ் நடக்குது. அப்படி வரும்போது இங்க இருக்கக்கூடிய ப்ராவின்ஸ், இப்ப இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள் முழுவதும் மெட்ராஸ் பிரசிடென்சியா இருக்கு. அப்போ இரட்டை ஆட்சி முறையில கவர்னர் வந்து போலீஸ் அதிகாரங்கள் ஆர்டர் இதெல்லாம் அவர் வச்சுக்கிறாரு. ஆனா எஜுகேஷனை பொறுத்தவரை முழுக்க முழுக்க ப்ராவின்ஸ் கிட்ட இருந்தது, 100% இருந்தது. ஆனால் 26-1-50 வரும்போது அதில் ஒரு சிறு மாற்றம் வருகிறது. முக்கியமானது எனக்கு 63, 64, 65, 66 இருந்தாலும் 63, 64, 65 எல்லாம் பெருசு அல்ல. என்னன்னா குறிப்பிட்ட யூனிவர்சிட்டி, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, டெல்லி யூனிவர்சிட்டின்ற நேம்டு யூனிவர்சிட்டி இருக்குல்ல, இது சம்பந்தமாக மத்திய அரசு பண்ணலாம். இம்பார்ட்டன்ஸ், நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஆன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சொன்னா பண்ணலான்றது 63, 64, 65 முக்கியமானது. 66 தான் சர்ச்சைக்குள்ளான பிரிவாக அப்போது விவாதத்தில் வருது. என்னன்னா
coordination and determination of standards in institutions for higher education அப்படின்றது அதனுடைய அடிப்படையானது ஆர் ரிசர்ச் அண்ட் சயின்டிபிக் அண்ட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் உயர் கல்வி நிறுவனங்கள்ல கோஆர்டினேஷன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற பிரச்சனை வருது. அப்போது இதை அம்பேத்கர் கன்வின்ஸ் பண்றாரு, என்ன மாநிலத்தின் உரிமையை இது கொண்டு உடைக்குன்றாரு. அவர் சொல்றாரு, ஒரு ஒரு டிகிரி ஒரு ஒரு உயர்கல்வி என்றால் உயர்கல்வியில் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல கோஆர்டினேஷனுக்கும் ஸ்டாண்டர்டுக்காகவும் பண்ணணும். என்னன்னா, ஒரு தமிழ்நாட்டில் 2 வருஷத்துக்கான டிகிரி, ஆந்திராவில் 3 வருஷத்துக்கான டிகிரி, மகாராஷ்டிரா 4 வருஷத்துக்கான டிகிரி, பெங்கால்ல 5 வருஷத்துக்கான டிகிரி இருந்தா எப்படி ஒரு எல்லா கோஆர்டினேஷன் இருக்க முடியும்? அதுக்காக இந்த குறிப்பிட்ட ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் நாம எடுத்துக்கிறோம். மீதி கல்வி வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல ஐட்டம் 11 இருக்கு பாருங்க. இந்த மட்டும் கொடுக்கறது வந்து ஒட்டுமொத்த நலனுக்கு கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்கிறாங்க. ஆனால் இன்று கம்ப்ளீட்டா அந்த 11ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு போய் கம்ப்ளீட்டா அவங்க அதிகாரத்தை கொண்டு போயிட்டாங்க. எனவே இன்று முன்னால் வெள்ளைக்கார காலத்துல 26 1950க்கு முன்னால் கல்வி என்பது முழுக்க முழுக்க ஒரு ப்ராவின்ஸ் கிட்ட இருந்தது. இன்று முழுக்க முழுக்க இன்னைக்கு மத்திய அரசினுடைய கைக்கு போயிடுது. இன்னைக்கு அதனுடைய விளைவாக இதை வந்து கம்ப்ளீட்டா இதை வந்து ஒரு ஒரு மாநிலத்தின் அந்த ஒவ்வொரு மாநிலத்தின் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அடையாளம் இருக்கிறது பாருங்கள். இது ஒண்ணு. அதனால அவர் வந்து ரெண்டு விஷயம் அவர் சொன்னார். அது வந்து அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், இந்த ஜாதி மூலமாக எப்படி கல்வி மறுக்கப்பட்டது தொடர்ந்து இருக்கிறதோ அந்த கல்வி மறுக்கப்பட்ட அந்த நிலை இன்னும் தொடர்வதற்கு இந்த பிரைவேட்டைசேஷன் கமர்சியலைசேஷன் வந்து கூடுதலாக இருக்கிறது. சாதாரண மக்களுக்கு வந்து இது கல்வி கிடைக்காது. ஏன்னா கல்வி நிறுவனங்கள் அனைத்தையும் அவர் வந்து அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்று கடுமையாக இதுல வாதிடுகிறார். அது ஏன்னா இன்னைக்கு சட்டப்படியே கூட அவர் என்ன சொல்றாரு, சட்டத்துல வந்து இது வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கிடையாது அப்படி என்று சொன்னாலும் உண்மையில் அவர்கள் ப்ராஃபிட் பண்ற ஒரு நிறுவனமாகத்தான் இவர்கள் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவர் வாதாடுறாரு. அதுக்கு ஒண்ணு இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் லாயர் என்ற முறையில இது உங்களுக்கு சொல்லணும். கல்வி சம்பந்தமாக இந்த அரசமைப்பு சட்டத்துல அது 26 1950ல வரும்போது கல்வி வந்து அடிப்படை உரிமை கிடையாது எதுலையும். எந்த அதாவது தொடக்க கல்வியும் கிடையாது, உயர்கல்வியும் கிடையாது. அப்போ என்ன அப்ப என்ன இருந்ததுன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் என்கின்ற அந்த பகுதியில 6 வயதிலிருந்து 14 வரையில் 10 ஆண்டுகளுக்குள்ளாக வந்து இலவச கல்வி கொடுப்பதற்கு அரசு முயற்சிக்கும் என்று இருந்தது. அப்போ இது இந்த விவாதம் இந்த இதுக்குள்ள போகல. அது என்ன ஆச்சுன்னு சொன்னா அதை பெரிய சர்ச்சையெல்லாம் நடந்தது. அது பல வழக்குகள் இருந்தது. அப்போ அந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் சொல்லிடுது, கல்வி அடிப்படை உரிமை இல்லை, ஆனால் இந்த 6 வயதிலிருந்து 14 வயது வரையில் இருக்கக்கூடிய கல்வியை 10 ஆண்டுன்னு சொல்றது நாங்க இப்ப டிக்ளேர் பண்றோம். 92 அதை சொல்றாங்க, உன்னிகிருஷ்ணன் கேஸ், 92 or 93. அப்போ உன்னிகிருஷ்ணன் வழக்குல அவங்க அதை சொல்றாங்க. முதல் முதல்ல உன்னிகிருஷ்ணன் வழக்கு முழுக்க சரியான வழக்கு அல்ல, அதுக்குள்ள இப்ப போற நேரம் இல்லை. அவங்க சொல்றாங்க, எனவே இதை நாங்கள் ஃபண்டமெண்டல் ரைட் என்று சொல்கிறோம். எதை அதாவது 14 வயது வரைக்கான கல்வியை ஃபண்டமெண்டல் ரைட் என்று சொல்கிறோம். அதுக்கப்புறம்தான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வருது, ஆர்டிஇ ஆக்ட் வந்து. அதுக்கப்புறம் வருது கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஆர்டிகல் 21A என்ற பிரிவு சேர்க்கப்படுகிறது. அதை அந்த அதை அடிப்படையா வச்சுதான் 14. ஆனா இந்த கல்விக் கொள்கையில அதுல 6 என்பதை 3 வயதுக்கும் 14 என்பது 18 வயதுக்கும் கொண்டு போறாங்க. அந்த அளவுல ஒரு வரவேற்க வேண்டிய விஷயமாக அந்த அமுத்தத்தை வரைக்கும் பார்க்கலாம். இதை நாளைக்கு அவங்க எப்படி அமல்படுத்த போறாங்கன்னு தெரியாது. ஏன்னா பிற தனியார் கல்வி நிறுவனம் இருக்கும் போது எப்படி இலவசமான கல்வி இவர்கள் கொடுக்க போகிறார்கள் என்பதுதான். அவரை சொல்றாரு ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன், இல்ல லார்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சொல்றாரு பேசன் அவர்கள், லார்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன். அவர் அந்த நெய்யாண்டியுடன் அவர் அதை குறிப்பிடுறாரு. எப்படி இந்த கல்வி முதலாளிகள் வியாபாரிகள் இங்க இருக்காங்க அப்படி என்பதை அவர் குறிப்பிட்டாரு. எனவே கல்வி என்பது அடிப்படை உரிமை இல்லை என்பது. ஆனால் தொடர்ந்து நீதிமன்றம் கல்வியை பற்றி வியாக்கியானம் பண்ணும் போது ப்ராஃபிட்டரிங் இருக்கக்கூடாது, லாபம் இல்ல, யார் லாபம் இல்லாமல் பண்ணுவோம் முதல் கேள்வி. அதை ஒரு ரொம்ப விவாதம் நிறைய சொல்லிட்டு இருக்காரு. எப்படி இவங்க லாபம் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா சொல்றாரு. எப்படின்னா கல்வி நிறுவனத்தை ட்ரஸ்ட் என்ற பேரால வச்சுப்பாங்க. இன்னொன்னு நீதி இருக்கு பாருங்க, இன்னொரு அந்த அசெட் எல்லாம் அசெட்டு அந்த சர்வீஸ் எல்லாம் கொடுக்கறது வந்து ஒரு கம்பெனி ஆக மாற்றிக்கொள்வாங்க. அதுக்கு இவங்க வந்து ரெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மீதி எல்லா விதமான விஷயங்களையும் எப்படி கம்பெனி மூலமாக இந்த பணத்தை எடுத்துப்பாங்க அப்படின்றது சொல்றாரு. ஆனால் இப்போது எல்லா அரசுமே காங்கிரஸும் பிஜேபி அதற்கு தடை போட்டாலும் பல்வேறு விதங்கள்ல எப்படி பணத்தை இவர்கள் எடுப்பார்கள் என்பதெல்லாம் விரிவாக சொல்கிறார். எப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அங்க போனீங்கன்னா கல்வி கட்டணம் வந்து 60,000 ரூபாய் நிச்சயங்க. இப்போ என்ன மாறிட்டு இருக்கலாம்,
அதை விட கூடுதலாக அவங்க மெஸ்ஸுக்குன்னு வாங்கணும், கட்டாயம் அங்கே உணவு சாப்பிட்டாக்கணும், நீங்க கட்டாயம் அங்க நீங்க ரூம்ல தங்கணும், கட்டாயம் நீங்க பஸ்ஸை உபயோகப்படுத்தணும் என்று இது வந்து 60,000 ரூபாய் கூட வந்துருமா அந்த பில்லு. எனவே அதையெல்லாம் அவர் விரிவாக சொல்கிறார். இப்படி கல்வி என்பது எப்படி இந்த மாதிரி ஆயிட்டு அப்படின்றது. எனவேதான் நான் ஏன் இதை சொல்றேன்னா, அடிப்படை உரிமை இல்லை அப்படின்றதும், அதே நேரத்துல இந்த புதிய கல்விக் கொள்கை 1986 ஒட்டி ராஜீவ்காந்தி காலத்துக்கு அப்புறம் வந்து எல்பிஜியினுடைய கட்டத்துல உச்ச நீதிமன்றம் எனக்கு தெரிந்து நான் சொல்வேன், இருப்பதிலேயே மிக மோசமான ஒரு பின்னோக்கிய தீர்ப்பு அப்படின்னா, 11 நீதிபதிகள் கொண்ட டிஎம்ஏ பாய்க்கு அந்த தீர்ப்பிலே அவர்கள் கல்வி அடிப்படை உரிமை இல்லை, ஆனால் கல்வி நிறுவனங்களை நிறுவுவது அடிப்படை உரிமை என்றார். To establish a educational institution is a fundamental right under Article 19(6), right to carry on business or trade. என்று அவர்கள் சொன்னாங்க. தயவு செய்து இதை சொல்லணும். இதை வந்து நாம என்னன்னா, நான் ஆசிரியர்களும் மாணவர்கள் பிரச்சனை இல்ல, இங்க இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனையாக நாம் எல்லாரும் இங்க எதிர்த்து பண்ணல. டிஎம்ஏப்பா எதிர்த்து ஒரு மிகப்பெரிய கலகம் நடந்திருக்கும், அப்படி எல்லாம் எதுவுமே இங்க நடக்கல. அதனுடைய விளைவாகத்தான் இப்போது முழுக்க முழுக்க இந்த கல்வி என்பது வந்து கமர்ஷியலைஸ் ஆயிட்டு அது அவரு பல்வேறு விவரங்களை அவர் எடுத்து சொல்றாரு. நம்முடைய ஆசிரியர் அவர்கள் சொல்றாரு, இங்க மேற்கத்திய நாடுகள்ல கல்வி இந்த மாதிரி வியாபாரம் இல்லை. குறிப்பாக ரெண்டு விஷயத்த சொல்றாரு, கல்வி பள்ளி கல்வியை பொறுத்தவரை நம்ம ஊர்ல இருந்து என்ஆர்ஐஸ் இருக்காங்கல்ல, அவங்க போன அத்தனை பேரும் படிக்கிறது அரசு பள்ளி. அந்த விவரத்தை அவர் சொல்றாரு. ரெண்டு, ஹையர் எஜுகேஷன்லயும் அவருடைய விவரங்களை புள்ளி விவரங்களை சொல்றாரு. இங்க எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. நம்ம ஊர்ல மொத்தம் 903 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு நம்ம இந்தியாவில். அந்த 903 யூனிவர்சிட்டியில 560 பப்ளிக் யூனிவர்சிட்டி, மீதி வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். இப்ப கடந்த 4 ஆண்டுகளா 1/3 ப்ரீ யூனிவர்சிட்டிஸ் வந்திருக்கு அப்படின்ற விவரங்களை சொல்றாரு. இன்னும் கொஞ்ச காலத்துல கம்ப்ளீட்டா எல்லாம் பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கோ பப்ளிக் யூனிவர்சிட்டி இருக்காது. அதே மாதிரி பிரைவேட் கல்லூரியை பொறுத்தவரையில 78% கல்லூரிகள் தனியார் கல்லூரிகள் அப்படிங்கிறாரு. ஆனா இதே வெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் யூகேல எடுத்துக்கிட்டீங்கன்னா 0% சொல்றாரு. ஹையர் எஜுகேஷன் கம்ப்ளீட்டா 0% தான் பிரைவேட், எல்லாமே பொது கல்வி நிறுவனங்கள் தான். யூஎஸ்ஏல 27% பெரிய விவரம் சொல்றாரு. கனடாவில 11% அப்படிங்கிறாரு, ரஷ்யாவில 16% ஒவ்வொரு ஜெர்மனியில ஒவ்வொரு கிட்டத்தட்ட 10-15% மேல கிடையாது. 80% உயர்கல்வி எல்லாம் அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்றும், இந்தியாவும் இந்தியாவை போன்ற கிழக்கத்திய நாடுகள் இந்தோனேஷியா மலேசியா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் இங்கே வந்து தனியார் கல்வி இதே மாதிரி கிட்டத்தட்ட 60% இருக்கு அப்படின்றாரு. அது கிழக்கத்திய நாடுகளில் ஜப்பானும் தென்கொரியாவும் விளக்கு என்கிறார். அதை பொறுத்தவரை டெவலப்ட் நேஷன். எனவே அங்க கூடுதலாக அங்க வந்து அந்த வெஸ்ட் மாதிரி இருக்கு, இங்கதான் இங்க இருக்கு. அதே மாதிரி அங்க இங்க அந்த வெஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்கள், MIT மாதிரி நிறுவனங்கள், கேல் பல்கலைக்கழகம் மாதிரி போன்ற நிறுவனங்கள், இன்னும் ஜப்பான் கொலம்பியா யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லிட்டு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, இவைகள் எல்லாம் வந்து ஒரு பல குளோபல் நாலேஜ் அவர்கள் உருவாக்கி இருக்கிறது. நம்ம ஐஐடியா உருவாக்கல அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா ஐஐடி பத்தி ஒரு தகவல் சொல்லும் போது, இங்க பல ஐஐடி இருக்கு, எனக்கு 22 ஐஐடி 25 ஐஐடியும் இருக்கு, மெட்ராஸ் கான்பூர் பாம்பே அதெல்லாம் சொல்லும் போது 9% தான் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஆசிரியர்கள் அங்க இருக்காங்க, மீதி 91% மற்றவர்கள் அப்படின்னா யாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஐஐஎம்ல 6% தான் இருக்காங்க, யாரு எஸ்சி எஸ்டி ஓபிசி. ஆனால் இங்க இவர்கள் ஒருத்தர் கூட இது வரைக்கும் ஏன்னா இப்படி இருக்கக்கூடியவங்கள ஒரு குளோபல் நாலேஜா நீங்க பண்ண முடியல, உலகத்தில் இருக்கக்கூடிய தரத்துக்குள்ளார 100க்குள்ளாரையா நீங்க வர முடியல இந்த ஐஐடி எல்லாம் அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னு கேட்டா உங்களுக்கு எல்லாம் இங்க வந்து தகுதியான அவர்கள் கிடைக்கல என்று புரிய சொல்கிறீர்கள் என்கிறார். அது உண்மைதான். ஏன்னா இப்ப ஐஏஎஸ் எக்ஸாம் நடக்கும் போது இடபிள்யூஎஸ்ல இருக்கவங்க தான் குறவான மார்க் உள்ள போறோம், எனவே அப்போ அது இல்லைன்னு தெரியுது. ஏன்னா இவங்க தமிழ்நாட்டுல இருக்காங்களே, அண்ணா யூனிவர்சிட்டில இருக்காங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்காங்க, காமராஜ் யூனிவர்சிட்டியில இருக்காங்க, பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்காங்க, எல்லா யூனிவர்சிட்டிலையும் எல்லாரும் இருக்காங்க. ஆனால் மத்திய பல்கலைக்கழகங்கள் என்றால் இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஏன் இல்லை அப்படின்ற இந்த கேள்விகள்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் வந்து அவர் வந்து இந்த விஷயத்தை எல்லாம் இந்த இவ்வளவு விவரங்களை வந்து அவர் சொல்றாரு. எனவே இந்த கல்வி சம்பந்தமான ஒரு பிரச்சனையை நான் மீண்டும் நான் சொல்றேன், இது வந்து ஒரு எழுத்தாளரோ ஆசிரியரோ மாணவரோ அவர்களுக்கான பிரச்சனை அல்ல, இது ஒரு அரசியல் பிரச்சனை.
அரசியல் களத்தில் அதனாலதான் என்ன கேட்ட தமிழ்நாட்டை பொறுத்தவரை மீடியத்தை விட இருக்கக்கூடிய அதிமுக அரசு புதுசா ஆதரிக்கிறதா சொல்ல நான் கமிட்டி போட்டிருக்கோம் அப்படின்னா ஏன் மத்திய அரசு கிட்ட நேரடியா வரல இஐஏ இருக்கிறது அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கோம்ன்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எதிர்த்தார்கள் என்று கூறுகிறேன் இருமொழி கொள்கையை பொறுத்தவரை அதுதான் இந்த கொள்கை என்கிறார்கள் எனவே தமிழகத்தை தவிர எல்லா இடங்களிலும் இந்த புதிய கல்விக் கொள்கை இருக்க இந்த அளவுக்கான எதிர்ப்பு சம்பாதிக்கிறது இல்லை தமிழ்நாட்டில் தான் கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது இந்த மாதிரி எதிர்ப்பு இது எங்கும் இல்லை அதுக்கான பிற்காரணம் வந்து 1920 இங்க இருக்கக்கூடிய கல்வி சம்பந்தமான பல்வேறு விதமான கருத்தாக்கம் என்று நான் கருதுகிறேன் அதுக்கான நேரம் வந்து இப்போது இல்லை அதை வந்து சொல்லணும்னா பல்வேறு விஷயங்களை சொல்லணும் ஏன்னா இங்கதான் கல்வி என்பதற்காக சண்டை நடந்த இடம் இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி தான் வேற 1920 இருந்து கல்விக்காக ஒரு சண்டை இங்க நடக்குது யாருக்கு வேணும் அப்போது 14 ரோஸ்டர் 100 ரோஸ்டர் இருக்கு அப்போது அந்த 14 ரோஸ்டர் இன்னைக்கு நியாயமானதாக அது இருக்காது என்னன்னா பிராமணர்களை எதிர்த்து போராடிய மேலே இருக்கக்கூடிய சூத்திர மக்கள் இருக்காங்க பாருங்க பிள்ளைமார்கள் வேளாளர்கள் கம்மா நாயுடு ரெட்டியார் ஓமந்தூர் ரெட்டியார் போன்ற அவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு 14.6 வெஸ்ட்வர்ட் இண்டுஸுக்கு 2 எஸ்சிக்கு 2 முஸ்லீமுக்கு 1 கிறிஸ்டியனுக்கு 1 பிராமினுக்கு 2 இந்த முறையெல்லாம் கல்விக்காக இந்த கம்யூனிட்டியோ இந்த சண்டையும் நடந்த அந்த பின்னணி இருக்கு பாருங்க அதுதான் அதனுடைய விளைவு தான் இன்று கொடுத்தோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் 1938 இந்திய எதிர்ப்புக்கான நடந்த போராட்டம் இந்த சான்ஸ்கிரிட் எதிர்ப்புக்கு எதிர்த்து நடந்த தனித்தமிழ் இயக்கம் அந்த தனித்தமிழ் இயக்கத்தை ஒண்ணு நடந்தது நீட்டை எதிர்ப்பு இயக்கம் தமிழ்நாட்டில் தான் நடக்குது இப்ப தமிழகத்துல ஆல் இண்டியா மெடிக்கல் கோட்டான்ற ஒரு ஃப்ராட் இருக்கு பாருங்க ஆல் இண்டியா என்ன 50% வந்து எந்த ரிசர்வேஷன் இல்லாம அவர்கள் எடுத்துக்கிறாங்க மத்திய அரசு தொகுப்புக்கு போகுது இருக்கு கல்லூரியை நிர்வகிப்பது அந்தந்த மாநிலங்கள் இங்க தமிழ்நாட்டுல ஒரு மத்திய அரசு நிறுவனம் கூட கிடையாது கல்வி மருத்துவ நிறுவனம் மத்திய கல்வி நிறுவனம் ஆனால் இந்த கல்வி நிறுவனத்துல ஆல் இந்தியா மெடிக்கல் கோட்டா என்பதை எடுத்துக்கொள்கிறார்கள் அதுல பங்குனர் ரிசர்வேஷன் இல்ல அப்படி என்பதை மீண்டும் சண்டை போடுவது தமிழ்நாட்டில் வேற இங்கே வரல நம்ம போறது விரைவாக மற்ற எல்லா மாநிலத்துக்கும் அதனுடைய கிடைக்கலாம் வேலை வாய்ப்பு எனவே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கருத்துக்கு பாருங்க அதுதான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது தமிழ்நாட்டில் அதிகமாக குரல் ஒலிக்கிறது என்றால் தொடர்ந்து கல்விக்காக போராடி தனியார் கல்வி நிறுவனங்கள் தனியார் வேலை நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு வேலைக்கு கிடையாது ஆனா கல்விக்கு இருக்கிறது எனவே இப்படி ஒரு வளர்ச்சி இருக்கிறது பாருங்கள் இந்த வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு பங்கு இருக்கிறது எனவே இதுல தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பங்கு அதே இது வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கங்கா வங்காளம் என்ற ஒவ்வொரு நாடுமே சேர்ந்து இந்த கல்விக் கொள்கையை வந்து கடுமை ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு இதுல ஒரு ரோலும் கிடையாது இனிமேல அவங்க எல்லா சென்ட்ரல் பியூரோக்ரசி தான் என்ன அவர் ஆர்எஸ்ஏ என்று சொன்னார்களே அது என்ன ராஷ்டிரிய சிஷ்யா ஆயோக் அதுக்கு தலைமையில பிரதமர் இருப்பார் எந்த பிரதமரா இருந்தாலும் அவங்க இருப்பாங்க அதுக்கு அதுக்கு என்ன அதுக்கு அடுத்த லெவல்ல NHERA நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்கின்ற ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார் அதே மாதிரி பல்வேறு அமைப்புகள் இங்க இருக்கக்கூடிய MCI BCI அதெல்லாம் மாத்தி அதுக்கு மாறாக இன்னொரு அமைப்பை கொண்டு வராங்க அது பேர் அதுக்கான இது வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் செட்டிங் பாடி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து அதுதான் எல்லாத்துக்குமான பாடியாக சொல்றாங்க அதே பல்வேறு அதே யூஜிசி வந்து இனிமேல ஹையர் எஜுகேஷன் பிரான்ச் கவுன்சில் மாத்துறாங்க எல்லாம் அதுக்கு அதே மாதிரி அக்ரிடிஷனுக்காக ஒரு தனி பாடி எல்லாத்துக்கும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க எனவே முழுக்க முழுக்க மத்திய அரசின் கண்ட்ரோல்ல ஹையர் எஜுகேஷனும் பள்ளி கல்வியும் முழு கல்வியும் அவர்களுடைய கண்ட்ரோல்ல போயிடுது இங்கே தமிழ்நாடு பணம் மட்டும் செலவு பண்ணும் நீ கல்லூரிக்கும் இப்ப கூட சொல்லலாம் ரிஷி வந்தியத்துல முதல்வர் சொன்னா நாங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திறக்க போறோம்ட்டு கல்லூரியை நாம் திறப்போம் இப்ப நீட்டு மாதிரி நம்ம பிஏ பிஎஸ்சி பிகாம் அதுக்கெல்லாம் தேர்வுக்கு பிளஸ் டூ மார்க் அப்ப பிளஸ் டூ கிடையாது அதுக்கு 5+3+3+4 அந்த அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த மார்க் கிடையாது நீங்க நாங்க வைக்கிற ஒரு ஆல் இண்டியா காமன் டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகும் அவங்க சொல்ற காமன் டெஸ்ட்ல வச்சு நீங்க பாஸ் ஆகணும்ன்ற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்றது பத்தி தான் இதுல சொல்றாங்க அவங்க அதுக்கு பரிச்சை வைப்பாங்க
அவங்க தீர்மானம் பண்ணுவாங்க நம்ம பரீட்சை எழுதணும் அப்படின்னா ஏன் கோச்சிங் சென்டர் வரும் நமக்கு என்ன கவலைன்னா இதுக்காக நம்ம எழுதுறத பத்தி இல்ல மார்க்கத்துக்குமா வச்சுட்டு அப்ப வந்து கோச்சிங் சென்டர் தான் கோச்சிங் சென்டர் யார் காசு கொடுக்குறாங்களோ யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்களுக்கான ஒரு கல்வியாக இது மாறும் கல்வியில் அப்புறப்படுத்துதல் நடக்கும் என்பது தொடர்ந்து எல்லோரும் சொல்றாங்க டிராப் அவுட் அடுத்த மூணாவது கிளாஸ்ல பரீட்சை வச்சா என்ன ஃபெயில் ஆகிட்டா போக மாட்டான் அஞ்சாம் கிளாஸ்ல ஃபெயில் ஆனா அவன் போக மாட்டான் எட்டாம் கிளாஸ்ல ஃபெயில் ஆனா அவன் போக மாட்டான் அவனாலாம் அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக யார் போவாங்க இந்த இந்த யார் இந்த பிள்ளைகள் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிள்ளைகள் தான் அந்த இதா இருப்பாங்க கடைசியாக அவங்க சொல்றேன் தமிழ்ச்செல்வனுடைய வலையில் விழுந்த வார்த்தைகள் இருக்கு அவர் 1954 நான் 1954 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1959 காமராசர் எங்க கிராமத்தில் தொடக்க கல்வி தொடங்கி வச்சார் அதுல நான் சேர்ந்த பள்ளி கொடுத்தது அந்த பள்ளியெல்லாம் மூட்டினார் ராஜாஜி அப்பதான் இவங்க திறந்தார் அதனாலதான் அப்போ போன ராஜாஜி அரசியல் அதோட காலி வரவே இல்லை அப்போ அந்த வலையில் விழுந்த வார்த்தைகள் அவர் சொல்லுவார் சாதியை பற்றி அதை விழுந்து பக்கம் இருக்கு நீங்க எல்லாம் படிக்கிறதுக்காக அவர் சேர்ந்த அந்த சமூகம் வந்து இருக்கக்கூடிய அவர் பிராமணர்கள் சொல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாயுடு கம்மா நாயுடுகள் அவங்க வீட்டுல வேலை செய்யும் போது சின்ன பையன் அவங்க தாத்தாவை வாடா போனான்னு கூப்பிடுறது பத்திய குறிப்பு இருக்கும் அதை பாருங்கள் எப்படி சாதிய சமூகம் இருக்கிறது என்பதற்கான ஒரு சிறந்த பதிவாக நான் அதை நான் சில கூட்டத்தில் கூட சொல்லியிருக்கேன் தமிழ்ச்செல்வன் அழகாக இருக்கக்கூடிய அந்த பதிவு தான் இந்த சாதிய சமூகத்தினுடைய பேர் நம்முடைய ஆசிரியர் சொல்றாரு சாதியை ஒழிப்பதற்கான அனிகேஷன் ஆஃப் காஸ்டுக்காக திட்டம் எங்க இல்ல கான்ஸ்டியூஷன்லையும் கிடையாது இதுலையும் கிடையாது எந்த அரசியல் கட்சியும் கிடையாது யாருக்கு இருக்கு சாதியை ஒழிப்பதற்கான திட்டம் எங்க இருக்கிறது மாநிலத்துக்கான உரிமைக்கான திட்டம் எங்க இருக்கிறது மாநிலத்துக்கான உரிமை எங்க மாநிலத்துக்கான உரிமை ஒவ்வொன்றா படிக்கிறியே அப்படின்னு கேட்கறதுக்கான உரிமை எங்க இருக்கு இதெல்லாம் அரசியல் பிரச்சனையாக நான் பார்க்கிறேன் இந்த அரசியல் பிரச்சனையை ஜவஹர் நேசன் அவர்கள் மிக சிரமப்பட்டு இவை இதை வந்து ஒன்றாக தொகுத்து அதை கொடுத்திருக்கிறாரு எனவே இந்த இந்த இது வந்து என்றும் அடுத்த கொள்கை வரும் வரை இது இது ஒரு உபயோகமானதாக இருக்கும் தொடர்ந்து அந்த இந்த இந்த கல்வியில இருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்ந்து இருக்கும் என்னுடைய கருத்துல அது மீண்டும் மாநில பட்டியலுக்கு வந்தால்தான் நாம் ஏதோ ஒரு சில காரியம் பண்ண முடியும் இறுதியாக சொல்லி முடிச்சுக்கிறேன் இப்ப கூட பாருங்க டெல்லி கவர்மெண்ட்டும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் கடைசி ஆண்டு தேர்வு எங்களால் வைக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் COVID-19 சென்டரா இருக்கு பிள்ளைங்க போய் படிச்சு வைக்க முடியாதுன்றாங்க UGC சொல்லுது NP66 கல்வியினுடைய கோஆர்டினேஷன் ஸ்டாண்டர்டை நான் தீர்மானித்த படிச்ச வச்சு நான் சொன்னேன்றாங்க மத்திய அரசு வாய்மூடி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் வாய்மூடி இருக்கிறது இந்த பிரச்சனையில வேகமா எடுத்து பண்றவங்க இந்த கண்டம் பிரச்சனையில வேகமா எடுத்து பண்றவங்க யூஜிசி பிரச்சனையில இப்ப தமிழ்நாட்டில் முதலமைச்சர் லெட்டர் எழுதிட்டாரு ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து வைஷ்ணவா காலேஜ் ஒவ்வொரு கல்லூரியும் கோவிட் சென்டராக இருக்கிறது ஆனால் அவைகள் எல்லாம் கவலைப்படாமல் அவர்கள் பண்றாங்க ஆனால் இப்போ காஷ்மீர்ல ஒரு வருஷமா அந்த அம்மா போய் ஜெயில இருக்கு இந்த இவங்களோட கூட்டணி வச்சுக்கவங்க பல ஆயிரம் நூத்து கணக்கான அரசியல் கைதிகள் அங்க இருக்காங்க அதை பத்தி விசாரிக்கல உச்ச நீதிமன்றம் ஆனால் கண்டெம்ட்டை விசாரிக்கிறது எனவே அந்த கண்டெம்ட்டை விசாரிக்கும் போது கூட என்னன்னு பார்த்தா இங்க சென்னையிலே வடக்குழந்தைகள் போராடிய போது இங்கே எனக்கு புரியல இங்க எஸ்சி எஸ்டி ஓபிசிகள்லாம் இங்க வழக்கமா புத்தி இல்ல மூலம் இல்ல ஆனால் இங்க வடக்குழந்தைகள் போராடிய போது இங்க இருக்கக்கூடிய வடக்குழந்தை சங்க தலைவர் வழக்கை இருக்கக்கூடிய நீதிபதி கவுல் அவர்கள் தலைமை நீதிபதியாக இருந்த போது ஒரு தாட்டப்பட்டவராக இருக்கக்கூடிய ஆறாவது பெஞ்ச் கடைசி பெஞ்சில அங்க போடுறாரு எங்க தமிழ்வாணன் அவர்களை விசாரிக்க சொல்லி இப்ப இதே மாதிரி இந்த பிரசாந்த் பூஷன் தீர்ப்பை கவா எழுதுற இதற்கெல்லாம் இதெல்லாம் அரசியல் இருக்கிறது நண்பர்களே அதை புரிஞ்சுக்கணும் என்னன்னா அதுக்கு பின்னாடி அரசியல் நுட்பத்தை நாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றத முன்னாடி சொல்ல வரேன் இதை ஏனென்றால் நாம் சொல்லக்கூடிய எதையுமே அவர்கள் கண்டென்ட் சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கு எதை சொன்னாலும் ஏனென்றால் அவர் இங்க பெரிய சர்ச்சையாச்சு ஏன் ஆறாவது பெஞ்சில போடுற நீ தமிழ்வாணன் பெஞ்சில் சொல்லி அப்புறம் தமிழ்வாணன் வந்து ஒரு கட்டத்துல வெளியே போறாரு எனவே இதையெல்லாம் ஒரு அரசியலாக நான் பார்க்கிறேன் ஒவ்வொன்றும் ஒரு அரசியல் உண்டு எல்லாத்துக்கும் எனவே இந்த கடு இந்த கல்வி என்ற அரசியல் இருக்கு பாருங்க கல்வி கன்ற அந்த உரிமையை வந்து ஏன்னா கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் அதை வந்து நம்ம வந்து ஒரு கட்டத்துல 1835 நக்குலேவுக்கு அப்புறம் தான் பொதுக்கல்வியே வருகிறது ஆனால் அவனுடைய நோக்கம் பொதுக்கல்வி கொடுப்பது அல்ல அவனுக்கு ஆங்கிலேய சிப்பந்திகளை உண்டாக்குறது ஆங்கிலேய அரசுக்கு சிப்பந்திகளை ஒவ்வொருவரையும் இந்தாந்து கூட்டு வர முடியாது அதே போல இந்த புதிய கல்வியின் கொள்கை இந்த கார்பரேட்டுகளுக்கு ஒரு டெக்னீஷியன் டெக்னோகிராட்டியும் கொடுப்பதுதான் இதனுடைய நோக்கம் எனவே இதை வந்து மிக அழகாக ஜவஹர் நேசன் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருக்கு மிக நன்றி அதை வந்து அழகாக தமிழ்படுத்திய கமலாலயனுக்கு மிக நன்றி நன்றி வணக்கம்